ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு கேக் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். எனக்கு வந்து கேக் ஆர்டர் பற்றி தான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு 72 பீஸ் கேக் ஆர்டர் வந்திருந்தது. ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பீஸ் கேக் வந்து நான் பண்ணுறேன். இவ்வளோ பீஸ் கேக் வந்து இதுக்கு முன்னாடி நான் பண்ணதில்லை, ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி தான் நான் ஓகே பண்ணேன். இப்போ எப்படி பண்ணேன்னு வாங்க பார்க்கலாம். கேக் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சலிச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு க்ளீனான பவுலில் 6 முட்டை வந்து நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம 1.5 கிலோ கேக் பண்ணுறதுக்கான பேட்டர் வந்து ரெடி பண்ண போகிறோம். 2 பேட்சாக நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். நான் இங்கே ஓவன் இல்லாமல் தான் கேக்கை பேக் பண்ண போகிறேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 6 முட்டையில் நான் எசன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன். 1.5 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸும், 1 டீஸ்பூன் பட்டர் எசன்ஸும், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் எசன்ஸும், 3 டேபிள்ஸ்பூன் தண்ணி, அப்புறமா 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ இதை வந்து நம்ம பீட் பண்ணிகிட்ருக்கோம். சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகணும். நீங்கள் பொடி பண்ண சர்க்கரை இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 4-5 நிமிஷம் வரைக்கும் நான் பீட் பண்ணதுக்கப்புறம் சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 6 மீடியம் சைஸ் முட்டைக்கு 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு வந்து கரெக்டாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நான் வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். நான் இங்கே பேக்கரி ஸ்டைலில் கேக் தான் பண்ணுறேன். அதனால் கேக் ஜெல் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கேக் ஜெல் இல்லாமல் நிறைய கேக் ரெசிபீஸ் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இப்போ நான் இது வந்து பேக்கரி ஸ்டைல்கிறனால நான் கேக் ஜெல் ஆட் பண்ணி பீட் பண்ணிகிட்ருக்கேன். 5-6 நிமிஷம் வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். பேட்டர் வந்து பியூர் ஒயிட் கலரில் திக்காக வரணும். அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். 5-6 நிமிஷம் நம்ம வந்து பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும் பேட்டர். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பியூர் ஒயிட் கலரில் வந்திருக்கு அப்படின்னு. இப்போ இதில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து 1/4 கப்பு ப்ளஸ் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் நம்ம 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணணும். ஆயில் சேர்த்தாச்சு. நான் 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். ஆயில் எல்லாமே பேட்டர் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும், இல்லைனா பேக் ஆகி வரும்போது மேலே ஒட்டுற மாதிரி இருக்கும். என்கிட்ட அவ்வளோ பெரிய ஓவன் இல்லை, அதனால நான் பாத்திரத்தில் தான் பேக் பண்ண போகிறேன். நான் ஒரு பெரிய பாத்திரத்தை 10 நிமிஷத்துக்கு ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு 1.25 மணி நேரம் வரைக்கும் நான் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஓவன் இல்லாதவங்க கவலைப்பட வேண்டாம், நம்ம பாத்திரத்துலேயே சூப்பராக பேக் பண்ணலாம் கேக் எல்லாமே. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நான் வந்து ஓவன் இல்லாமல் தான் போட்டிருக்கேன். நான் இங்கே 10 இன்ச் கேக் டின்ல பட்டர் பேப்பர் போட்டு கிரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே பேட்டரை ஊற்றி ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம 2 கிலோ கேக்கை வந்து 10 இன்ச் கேக் டின்ல பேக் பண்ணுவோம். அப்போ நமக்கு 3 லேயர் கேக் கிடைக்கும். நான் இங்கே 1.5 கிலோ கேக்கை வந்து 10 இன்ச் கேக் டின்ல பேக் பண்ணியிருக்கேன். அப்போ நமக்கு வந்து கரெக்டாக 2 லேயர் தான் கிடைக்கும். அப்போ பீசஸ் வந்து அதிகமாக இருக்கும், நமக்கு லேயர் வந்து கம்மியாக இருக்கும். உங்களுக்கு கேக் பேக் ஆகி வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இப்போ வந்து க்ரீமை பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நமக்கு வந்து 1/3 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் தேவைப்படுது. நான் இங்கே ஃபியோனா விப்பிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி எனக்கு இன்னொரு கேக் ஆர்டரும் இருக்குது, அதுக்கும் சேர்த்து நான் வந்து இப்போவே க்ரீமை பீட் பண்ணிக்கிறேன். ஃபியோனாவில் சுகர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் எக்ஸ்ட்ரா சுகர் பவுடர் சேர்த்து நான் பீட் பண்ணிக்கிறேன். க்ரீம் எப்படி பீட் பண்ணுறதுங்கிற டீட்டெயில்டு வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். க்ரீம் வந்து நல்லா ஸ்டிஃப் பீக்ஸாக பீட் ஆனால் தான் நம்ம கேக்கில் அப்ளை பண்ணும்போது மெல்ட் ஆகாமல் இருக்கும். அதிகமாக பீட் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். க்ரீம் நல்லா ஸ்டிஃப் பீக்ஸாக வந்துருச்சு, இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நான் முதல்ல சொன்னல அந்த அளவே வச்சு 2 கேக்கை வந்து நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். அதே பாத்திரத்தில் தான் நான் வந்து 1/1 பேக் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்த்த புரியும்னு நினைக்கிறேன். லேயர் வந்து 2 லேயராக தான் நம்ம கட் பண்ண முடியும், ஆனால் பீசஸ் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். பட்ஜெட்டில் நம்ம கேக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். இப்போ மேலே இருக்கிற அந்த லேயர்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் இதை 2 லேயராக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேக்கை வந்து நான் பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 2 லேயராக தான் கட் பண்ண போகிறேன். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எப்படிக்கா கேக் ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, எப்படி நம்ம திரும்பவும் கேக் ஆர்டர்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ இந்த கேக் வந்து அவங்க எனக்கு வந்து பிளெயின் கேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தாங்க. நான் வந்து இதில் பைனாப்பிள் எசன்ஸு, பட்டர் எசன்ஸு, மில்க் எசன்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா இதில் நான் வந்து பைனாப்பிள் க்ரஷ்ஷும் ஆட் பண்ணி தான் இந்த கேக்கை வந்து நான் ஃபுல்லாக ஐசிங் பண்ணி எடுக்க போகிறேன். உங்களோட விருப்பம், எப்படியும் நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் வந்து பைனாப்பிள் க்ரஷ் எல்லாமே ஆட் பண்ணுறதுனால
இருக்கிறதுனால கேக் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த கேக்கை வந்து குறைஞ்சது ஒரு 72 பேராவது சாப்பிட்றாங்க. அப்போ அவங்க வந்து அடுத்தது நம்ம கேக் ஆர்டர் கொடுக்கணும், கேக் நல்லாயிருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. இந்த கிடைக்கிற அமௌண்ட்டுக்கு நம்ம இதெல்லாமே ஆட் பண்ணணுமா அப்படின்னு நினைக்காம அடுத்தடுத்து நமக்கு கேக் ஆர்டர்ஸ் கிடைக்கணும். அதனால் இந்த கேக்கை வந்து நம்ம நல்லா டேஸ்டியாக பண்ணி கொடுக்கணும். அப்போ நிறைய பேர் சாப்பிடும்போது நமக்கு நிறைய கேக் ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு லேயரில் வந்து நான் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் பைனாப்பிள் க்ரஷ்ஷை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா க்ரஷ்ஷஸ்ஸு சாக்லேட்ஸ் எல்லாமே சேர்க்கும்போது கேக் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிறைய பேர் கேக்கை சாப்பிடும்போது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நமக்கு வந்து கேக் ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்கும். இப்போதைக்கு இந்த கேக்கில் வர ப்ராஃபிட்டை நம்ம வந்து பார்க்காம அடுத்தடுத்து நம்ம கேக் ஆர்டர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணோம்னா கரெக்டாக வந்து நமக்கு எல்லா ஆர்டர்ஸும் கிடைக்கும். இது வந்து பிகினர்ஸ்க்கான ஒரு நல்ல டிப்பு. இப்போ கேக்கோட சைட்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணிக்கிறேன். நம்ம இங்கே பேஸ்ட்ரி கேக் தானே பண்ணுறோம், அதனால சைட்ஸ் எல்லாமே நமக்கு தேவைப்படாது. ஈவனாக வரக்காக எல்லா சைட்ஸுமே நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நாலு சைட்ஸுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் ஐசிங் நைஃப் வச்சு இதை வந்து பீஸ் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு ஷாப்பில் ஒரு பொண்ணுக்கு பர்த்டே, அவங்க வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால 36 பீஸாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். 10-inch கேக் டின்ல நமக்கு வந்து கரெக்டாக 36 பீஸ் கிடைக்கும். அப்போ ரெண்டு கேக் நம்ம பண்ணும்போது 72 பீஸ் கிடைக்கும். கத்தி வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைம் நம்ம கேக் கட் பண்ணி எடுக்கும்போது ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டு அடுத்த லேயர் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லா லேயர்ஸுமே கட் பண்ணிக்கிறேன். கேக் போர்டு நான் எடுத்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்கொயரோடது 13-inch கேக் போர்டு எடுத்திருக்கேன். இங்கே வந்து செம்மையாக மழை பெஞ்சுது, அதனால் கேக் போர்டு வாங்கிட்டு வரும்போது சைடில் கொஞ்சமாக நனைஞ்சிருச்சு. இப்போ கேக்கை வந்து நான் 36 பீசஸாக கட் பண்ணிட்டேன். இன்னொன்று நம்ம முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா கேக் வந்து நல்லா செட் ஆகிருக்கணும். ஒரு 2 மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ கேக்கை வந்து பீஸ் போட்டதுக்கப்புறமா நான் ஸ்டார் நாசில் போட்டிருக்கேன், க்ரீம் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். அதை வச்சு சிம்பிளான ஒரு டிசைன் வந்து கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் பைப் பண்ணால் போதும். அடுத்ததாக நியூட்ரல் கிளேஸில் வந்து ரெட் கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், அதை வச்சு மேலே வந்து பைப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கேக்கை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு, அடுத்த கேக்கையும் இதே மாதிரி செஞ்சு முடிச்சுக்கலாம். இப்போ ரெண்டு கேக்கையுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. கேக்கையும் நம்ம வந்து கரெக்டாக டெலிவர் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பீஸ் கேக் பண்ணுறதுனால அடுத்தடுத்து கேக் பண்ணுறதுக்கான கான்ஃபிடென்ட்டும் எனக்கு கிடச்சிருக்கு. நீங்களும் உங்களுக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் வரும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கேக்கு. ஓவன் எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.